சேவை செய்த எங்களை போன்றவர்கள் இடைவெளியின் காரணத்தினால் கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் என்னை கொழும்பு கலைத்து இந்த அனுராதபுரம் மாவட்டத்தின் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் பிரதான அமைப்பாளர் எனக்கு தந்திருக்கிறார். அடுத்தபடியாக நீங்கள் மாகாண சபை தேர்தலில் எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் களமிறக்கப்படுவதான சில தகவல்கள் சமூக வலைதளங்கள் கிடைக்கப்பட்டது. சஜித் பிரேமதாச தலைவர் என்பவர் ஒரு அவர் நிதானமான ஒரு தலைமைத்துவத்தை வகிக்கின்றவர். அவர் திறமைக்கிடம் கொடுப்பார். அந்த வகையில் கட்சியின் உயர்கூடம் எனக்கு சில தினங்களுக்கு முன்னர் வேண்டுகோள் எடுத்தது. நடைபெற இருக்கின்ற மாகாண சபை தேர்தலில் நீங்கள் போட்டியிடுவார். அதாவது ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தற்பொழுது பார்லமெண்டம் சென்றுள்ளார். பலர் இதை வைத்து பலவிதமான கதைகளை கூறுகின்றார்கள். அதாவது எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய பல உறுப்பினர்களை ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய பக்கத்திற்கு இழுப்பதற்கான ஒரு முயற்சியாகவும் கருதப்படுகின்றது. ஆனால் உங்களுடைய பார்வையில் இது என்ன? ரணில் விக்ரமசிங்கே செல்கின்றார், ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பாராளுமன்றம் சென்று இந்த நாட்டின் அபிவிருத்தியை அல்லது பெரியோரு திருப்புமுனை ஏற்படுத்துவார் என்பது ஒரு கேள்விக்குறி. குறிப்பாக 25 வருடங்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக இருந்தார். தற்பொழுது சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய ஆட்சி ஒன்று நிகழமாக இருந்தால் அதுவும் பழைய குருடி கதவை திரடி என்றவாறு செல்லும், அல்லது ஏதாவது புதிய மாற்றங்களை அபிவிருத்திகளை அன்றாவது மாவட்டத்தில் மேற்கொள்வாரா? அவர்களே நல்ல கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறேன். உண்மையில் இந்த நாட்டில் எவராலும் மறைக்கவும் மறுக்க முடியாது முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள். நீங்கள் பாடசாலை அவருடைய ஆட்சி காலத்திலே நான் எனக்கு நீங்க ஒரு பாடசாலை மாணவராக அனுசரணை வழங்குவது INM Creations Video Production Company 0711835922. நேர்கள் அனைவரும் இணைந்து கொண்டிருப்பது ஸ்டார் டிவி டாட் எல்கே என்பது ஃபேஸ்புக் வழியாக இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். நாம் மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். எமது நிகழ்ச்சியில் இன்றைய தினம் கலந்து சிறப்பிப்பதற்காக இணைந்து கொண்டிருக்கின்றார் மணப்பு ஐக்கிய தேசிய கட்சியினுடைய மணப்பு பிரதி சபை உறுப்பினர் ஆதீன் முஷாதிக் அவர்கள் இன்றைய தினம் இங்கு வருகின்றார். அஸ்ஸலாமு அலைக்கும். எங்களுடைய உங்களை என்ன காரணத்துக்காக உங்களை ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து தூக்கினார்கள்? முதலில் இன்று அகிலத்தில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற ஸ்டார் டிவி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பேசக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தமைக்கு முதலில் ஸ்டார் டிவி பணிப்பாளரான நான் உங்களுக்கு எனது நான் அன்றாதபுரம் மாவட்டத்தின் தற்போதைய ஐக்கிய மக்கள் சக்தி அமைப்பாளராக இருக்கிறேன். எனது கட்சியின் சார்பில் உங்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் ஐக்கிய தேசிய கட்சியின் ஒரு கட்சியின் முக்கிய போராளிகள் பல வருடங்கள் இந்த கட்சிக்காக வேண்டிய அயராது பாடுபட்டவர்கள். அனுராதபுரம் மத்திய ஊரக பலாத்த பிரதேசையில் 2002 தொடக்கம் இன்று வரைக்கும் கட்சிக்காக வேண்டிய அயராது பாடுபட்டு கட்சியின் முக்கிய போராளிகளாக பல சவால்களுக்கு முன்னெடுத்தும் நாங்கள் கட்சியை வளர்த்துவார்கள். அந்த வகையில் 2002 நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அன்றாதபுரம் மத்திய ஊரகம் பலாத்த பிரதேச சபையில் போட்டியிட்டு இன்று இருமுறைகள் பிரதேச சபையின் எதிர்கட்சி தலைவராக உறுப்பினராக இருந்து கட்சியை வளர்த்தவர்கள். அந்த வகையில் இந்த கட்சியில் சென்ற ஜனாதிபதி தேர்தலின் போது இந்த நாட்டின் மக்கள் வேண்டியதுக்கு இந்த நாட்டின் மக்கள் எதிர்பார்த்த தலைவர் தான் சஜித் பிரேமதாஸ் அவர்கள். இந்த சஜித் பிரேமதாஸ் அவர்களை வெற்றிக்காக வேண்டி நாங்கள் அயராது பாடுபட்டோம். சஜித் பிரேமதாஸ் அவர்களை நாங்கள் மட்டுமல்ல இந்த நாட்டில் வாழ்கின்ற அனைத்து மக்களும் எதிர்பார்த்தார்கள். அதன் காரணத்தினால்தான் நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சி இருந்து கொண்டு ஐக்கிய தேசிய கட்சி தலைமைப்புடன் தான் சஜித் பிரேமதாஸ் அவர்களை வேட்பாளராக நிறுத்தியது. அதன் அடிப்படையில் தான் நான் கட்சியின் வளர்ச்சிக்காக பாடுபட்டோம். பாடுபட்டதற்கு பின்னர் சென்ற ஜனாதிபதி தேர்தலின் ஏற்பட்ட பிளவுகள் விசேடமாக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தோல்வியடைவதற்கு காரணமாக இருந்தவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைக்கூடம் ஒரு காரணம். அதை நாங்கள் இந்த நாட்டு மக்களும் உணர்ந்து கொண்டார்கள். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் மீண்டும் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலின் போது ஐக்கிய மக்கள் சக்தியின் சஜித் பிரேமதாஸ் அணிக்கு நாங்கள் ஆதரவு வழங்கினோம். அதன் அடிப்படையில் தான் அவர்கள் ஆதரவு வழங்கியதுமே காரணத்தினால் நான் உட்பட அனுராதபுரம் மாவட்டத்திலே 6 உள்ளூராட்சி மன்ற பிரதேச சபையின் எதிர்கட்சி தலைவர்களை இடைநிறுத்தம் செய்யப்பட்டு புதிய உறுப்பினர்கள் அவர்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள். இது எங்களுக்கு கவலைக்குரிய விடயம் அல்ல. உண்மையில் அனுராதபுரம் மாவட்ட மக்கள் மட்டுமல்ல இந்த நாட்டு மக்கள் எதிர்பார்க்கின்றபடி அதனால் நாங்கள் இந்த கட்சிக்காக போராடிய குறிப்பாக இல்ஹாம் அவர்களே
அனுராதபுரம் மாவட்டத்தின் மத்தியமும் ஊரங்கப்படாத பிரதேச சபை என்று கூறும் பொழுது இது ஒரு பெரிய ஒரு பிரதேச சபை. சிங்கள மக்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற ஒரு பிரதேச சபை. அனுராதபுரம் மாவட்ட அனுராதபுரம் நகர்ந்திருக்க சகல பௌத்த விகார ஸ்தானங்கள் எல்லாம் அடங்கியிருக்கின்றது இந்த மத்தியம் ஊரங்கப்படாத பிரதேச சபையில். இதிலே முதல் முறையாக ஒரு முஸ்லீம் உறுப்பினர் எதிர்கட்சி தலைவராக தெரிவு செய்யப்பட்டது நான் தான். இதற்கு முன்னர் யாரும் அவ்வாறு தெரிவு செய்யப்படவில்லை. உண்மையால் தான் அதன் அடிப்படையில் நான் குறிப்பாக இஸ்லாமியரின் சகோதர முஸ்லீம் போராளிகள் முஸ்லீம் மக்கள் மத்தியில் சிங்கள பௌத்த மத தலைவர்கள் மத்தியில் பெரும் ஆதரவை பெற்றிருந்தேன். பெற்றிருந்துதான் நான் அவர்களின் ஆசீர்வாதத்துடன் தான் ஒரு முறைக்கு இருமுறை அந்த பிரதேச சபையின் எதிர்கட்சி தலைவராக இருந்தேன். கட்சியின் வளர்ச்சிக்கான போராடியங்களை தான் சில தினங்களுக்கு முன் கட்சி இடைநிறுத்தம் செய்யப்பட்டு புதிய உறுப்பினர்களை தெரிவு செய்திருக்கின்றது. அதற்கு பிற்பாடு வந்து சஜித் பிரேமதாஸ் அவங்களை அழைத்ததாகவும் அழைத்தியது ஒரு பதவியை உங்களுக்கு வழங்கியதாகவும் சில தகவல்கள் வெளியானது. தொடர்பில் என்ன நினைக்கின்றது? ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் இந்த நாட்டின் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் மிகவும் ஒரு நிதானமான ஒரு தலைவர், மிகவும் மக்களின் பிரச்சனைகளை நன்கு உணர்ந்த தலைவர், திறமைக்கு இடம் அளிக்கக்கூடிய ஒரு தலைவர். அவர் எதிர்பார்த்தார் அனுராதபுரம் மாவட்டத்திலே உள்ளூராட்சி மன்றங்களிலே பெரும் சேவை செய்த எங்களை போன்றவர்களை இடைநிறுத்திய காரணத்தினால் கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் என்னை கொழும்புக்கு அழைத்து இந்த அனுராதபுரம் மாவட்டத்தில் அனுராதபுரம் மாவட்டத்தின் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் பிரதான அமைப்பாளரை எனக்கு தந்திருக்கிறார். இதை நான் கூட கனவுல கூட எதிர்பார்க்கவில்லை, அனுராதபுரம் மாவட்ட மக்கள் கூட எதிர்பார்க்கவில்லை. இதற்கு முன்னர் உண்மையில் நாம் கூறுவதாயின் இதற்கு முன்னர் எந்த ஒரு பெரும்பான்மை கட்சியிலே ஒரு முஸ்லீம் உறுப்பினருக்கு மாவட்டத்தின் அமைப்பாளர் கொடுக்கவில்லை. இதுவே முதல் தடவை. அந்த வகையிலே அனுராதபுரம் மாவட்ட மக்கள் நான் முஸ்லீம் என்ற வகையிலே பெருமைப்பட வேண்டியவர்கள். உண்மையிலே என்னை போன்றவருக்கு அழைத்து மாவட்டத்தின் ஒரு முக்கிய பொறுப்பினை தந்திருக்கிறார்கள். என் மீது வைத்த நம்பிக்கை, என் மீது வைத்த அன்பும் காரணத்தினால் அனுராதபுரம் குறிப்பாக இன்னாம் அவர்களே அனுராதபுரம் மாவட்டத்தின் முஸ்லீம் மக்கள் மீது வைத்த அன்பு காரணமாகத்தான் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அந்த தலைமைத்துவத்தினை தந்திருக்கின்றார். அவர் அந்த கட்சியின் தலைமை கூடம் பெரும் எதிர்பார்ப்பில் இருந்திருக்கிறது. இதை நம்பிக்கையுடன் செயற்படுவதுதான் என்னுடைய கடமை. ஆம், அடுத்தபடியாக நீங்கள் மாகாண சபை தேர்தலில் எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் நீங்கள் களமிறங்கப்படுவதாக சில தகவல்கள் சமூக வலைதளங்கள் மூலமாக கிடைக்கப்பட்டன. இங்காம் அவர்களே, இது நான் இன்னும் இதற்கான ஒரு தீர்க்கமான முடிவெடுக்கவில்லை. கட்சியின் தலைமைக்கூடம் என்னிடத்திலே வேண்டுகோள் விடுத்திருக்கின்றது. இப்போது இருக்கின்ற அனுராதபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களே, நான் ஒரு பழமை வாய்ந்தவர், நான் ஒரு சீனியர், குறிப்பாக ஒரு 20 வருடங்களுக்கு முன் உள்ளூராட்சி மன்றத்தில் இருந்திருக்கின்றேன். ஆனால் கட்சியின் தலைவர் நான் ஏற்கனவே கூறியது போன்று சஜித் பிரேமதாச தலைவர் என்பவர் ஒரு அவர் நிதானமான ஒரு தலைமைத்துவத்தை வகிக்கின்றவர். அவர் திறமைக்கிடம் கொடுப்பார். அந்த வகையிலே கட்சியின் உயர்கூடம் எனக்கு சில தினங்களுக்கு முன்னர் வேண்டுகோள் எடுத்தது நடைபெற இருக்கின்ற மாகாண சபை தேர்தலில் நீங்கள் போட்டியிடுமாறு. இது சம்பந்தமாக நான் அனுராதபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற கட்சியின் முக்கிய போராளிகள் இருக்கின்றார்கள், கட்சியின் ஆதரவாளர்கள் இருக்கின்றார்கள், குறிப்பாக கட்சியை வளர்த்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்று எமது மத தலைவர்கள் இருக்கிறார்கள், உளமாக்கல்கள் இருக்கிறார்கள், அவர்கள் அதே போன்று எனக்கு நான் முஸ்லீம் என்ற வகையிலும் எனக்கு சிங்கள மக்களின் பெரும்பான்மை ஆதரவும் அனுராதபுரம் மாவட்டத்தில் இருக்கின்றது. அவர்களுடைய ஆலோசனைகளையும் நான் பெற்று இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் மாகாண சபை தேர்தலில் அனுராதபுரம் மாவட்டத்தில் போட்டிடுவதற்கு ஒரு முடிவெடுப்பேன் எதிர்காலத்தில் இன்ஷா அல்லாஹ். ஆம், சஜித் பிரேமதாஸ் அவருடைய கட்சியினுடைய அனுராதபுரம் மாவட்ட அமைப்பாளர் ஆப்தீன் முசாதிக் அவர்களே, அதாவது ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தற்பொழுது பார்லமெண்டும் சென்றுள்ளார். பலர் இதை வைத்து பலவிதமான கதைகளை கூறுகின்றார்கள். அதாவது எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய பல உறுப்பினர்களை ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய பக்கத்திற்கு இழுப்பதற்கான ஒரு முயற்சியாகவும் இது கருதப்படுகின்றது. ஆனால் உங்களுடைய பார்வையில் இது என்ன, ரணில் விக்ரமசிங்கே செல்கின்றார்? இன்காம் அவர்களே, இந்த கேள்வி நீங்கள் கேட்பீர்கள் என்று நான் எதிர்பார்த்தேன். ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இந்த நாட்டுக்கு புதியவர் அல்ல. ரணில் விக்ரமசிங்கே அவர்களின் தலைமைத்துவத்தின் கீழ் ஐக்கிய தேசிய கட்சியில் நாங்கள் 25 வருடங்கள் கட்சியின் போராளிகளாக செயற்பட்டிருக்கிறோம். ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பாராளுமன்றம் சென்று இந்த நாட்டின் அபிவிருத்தியை அல்லது பெரியோரு திருப்பு முனையை ஏற்படுத்துவார் என்பது ஒரு கேள்விக்குறி. குறிப்பாக இவர் 25 வருடங்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக இருந்தார். தலைவராக இருந்து இருமுறைகள் 2002 ஆட்சியை பெற்றுக் கொடுக்கின்றார்கள். 2015 அவருக்கு ஆட்சியை பெற்றுக் கொடுக்கின்றார்கள். பெற்றுக் கொடுக்கின்ற பெற்ற ஆட்சியினை தக்க வைக்க முடியாத இந்த தலைமைத்துவம் ஒருவராக தனியே சென்று அவர் இந்த
ஐக்கிய தேசிய கட்சியை பாதுகாக்கவோ அல்லது இந்த நாட்டின் அபிவிருத்திக்காக அவர் எவ்வாறு முயற்சி செய்வார் என்பது ஒரு கேள்விக்குறி. குறிப்பாக இன்னும் அவர்களே ஐக்கிய தேசிய கட்சி சென்ற பாராளுமன்ற தேர்தலின் பொழுது கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே தான் சொல்லுகின்றார், பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்த எந்த ஒரு உறுப்பினருக்கும் தேசிய பட்டியலே கொடுப்பதில்லை என்று. இதை கட்சியின் தலைவர் எடுக்கின்ற முடிவு. ஆனால் கட்சியின் தலைவர் சட்டத்தை செய்துவிட்டு இறுதியிலே ஒரு தேசிய இந்த நாட்டின் ஐக்கிய தேசிய கட்சி போராளிகள் ஐக்கிய தேசிய கட்சி வேண்டாம் என்று தூக்கி வீசி எங்களுடைய கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியுடன் சஜித் பிரேமதாஸ் அணியுடன் இணைந்தார்கள். இந்த கொழும்பு மாவட்டத்திலே ரணில் விக்ரமசிங்கே என்பவர் கிட்டத்தட்ட 500,000 மேற்பட்ட வாக்குகளை ஒரு பாராளுமன்ற தேர்தலில் பெறுவார். ஆனால் இம்முறை அவர் பெற்றது 10,000 வாக்குகளை கூட கொழும்பு மாவட்டத்தில் பெற முடியாமல் இருக்கிறது. கொழும்பு மாவட்ட மக்கள் என்பது ஏனி அனுராதபுரம் மாவட்ட மக்களை போன்றல்ல. கொழும்பு மாவட்ட மக்கள்கள் ஒரு பெரும் வியாபாரிகள், தொழிலில் ஈடுபட்டவர்கள், அதாவது இந்த அரச உத்தியோகத்தர்கள் எல்லாம் இருக்கின்றவர்கள். அவர்கள் ஒரு நல்ல முடிவு எடுத்தார்கள். ரணில் விக்ரமசிங்கேவுடைய தலைமைத்துவம் இந்த நாட்டுக்கு பொருத்தமற்றது என்று. ஏன் ரணில் விக்ரமசிங்கே தோக்கடிக்கப்பட்டார் என்று சொன்னால், சென்ற பாராளுமன்ற ஜனாதிபதி தேர்தலை போது இன்காம் அவர்களே இவர்கள் மஹிந்த ராஜபக்சேவுடைய சகோதரான தற்போதைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அணிக்கு பெரும் ஆதரவாக இருந்தார். மறைமுகமாக ஆதரவு வழங்கினார்கள். இவர்கள் சரியாக கூட்டங்களை நடத்த விடவில்லை. சஜித் பிரேமதாசிற்கு சென்று இந்த நாட்டிலே சகல தேர்தல் பிரசார கூட்டங்களை சரியான முறையில் செய்ய விடவில்லை. இவர்கள் கட்சிக்குள்ளே அவர்கள் கொடுக்கின்ற லீஃப்லெட்டை கூட இந்த மக்களுக்கு கொடுக்க முடியவில்லை. அவ்வாறு ரணில் விக்ரமசிங்கே ஒரு இடைஞ்சலாக இருந்தார். ரணில் விக்ரமசிங்கேக்கு பின்னால் இருக்கின்ற அணி மிக ஒரு மோசமான அணி. அதன் காரணத்தினால்தான் இந்த நாட்டு மக்கள் ஒரு நல்ல முடிவெடுத்தார்கள். ஐக்கிய தேசிய கட்சி ஒரு தோல்வி பாதை ஏற்றி சென்றது. குறிப்பாக நாம் அனுராதபுரம் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் இன்பமாகவே 7 தேர்தல் தொகுதி இருக்கின்றது. இந்த 7 தேர்தல் தொகுதியிலும் கட்சி பெற்ற வாக்குகள் 8,000 வாக்குகள். ஐக்கிய தேசிய கட்சி பெற்றது 8,000 வாக்குகள். நான் பிரதிநிதியாக இருக்கின்ற அனுராதபுரம் வட்டகீர தேர்தல் தொகுதி கூட 800 வாக்குகளை தான் பெற்றார்கள். 800 வாக்குகளை பெறுகின்ற பொழுது மதவெற்றி தேர்தல் தொகுதி எடுத்துக்கொள்ளுங்கள். அதிலே எல்லோரும் சொன்னார்கள் மேவின் சில்வாவை கொண்டு நிறுத்தினால் மேவின் சில்வா வெற்றி பெறுவார் என்று. மேவின் சில்வா பெற்றது 600 வாக்குகள். இந்த 600 வாக்குகளை பெற்ற இவர்களால் இந்த தலைமைத்துவங்களை செய்ய முடியாது. அதே போன்று தேசிய பட்டியலிலே தோற்றவருக்கும் கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தான் ஒரு நாடகத்தை நடித்தார். இதை நாங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும். 8-10 மாதங்களாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை தெரிவு செய்யாமல் தானே அந்த இடத்துக்கு சென்றிருக்கிறார். ரணில் விக்ரமசிங்கே பாராளுமன்றம் செல்கின்றனர் சொன்னார்கள். ரணில் விக்ரமசிங்கே தனியில் சென்று 60 பேரை உருவாக்க வேண்டும். யார் அந்த 60 பேர்? எங்களை போன்ற இந்த கட்சிக்காக வேண்டி போராடிய எங்களை 69 பேரை நீக்கிவிட்டு புதிய 60 பேரை தெரிவு செய்திருக்கிறார். அந்த 60 பேர் தான், இது ஒரு புதியவர்கள் அல்ல, இந்த 60 பேர் தான் அவர்களுடைய. இந்த குறிப்பாக இந்த நான் கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சி தலைமைத்துவத்தில் இருக்கின்ற பொழுது அவர் மிக மோசமான தலைவர். அவருக்கு சிரிக்க தெரியாது, கையை அழகாக தட்ட தெரியாது, கட்சியின் போராளிகளை அரவணைக்க தெரியாது என்று மிக மோசமான தலைவர் என்று பிரச்சாரம் பண்ணியவர்கள் இன்று இந்த கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கின்ற பாலித்தரங்க பண்டார் அவர்கள் தான். நாங்கள் சொல்லவில்லை, பாலித்தரங்க பண்டார பொதுச் செயலாளர் அவர்கள் தான் அந்த நாட்டிலே ரணில் விக்ரமசிங்கே கீழே விழுந்தாட்டியவர்கள். இப்போது இந்த ரங்க பண்டார் அவர்களுக்கு இந்த கட்சியில் இணைந்து கொண்டு இந்த கட்சியை பாதுகாப்பார் என்பது ஒரு விளையாட்டு கதையாக இருக்கிறது. ஆம், அடுத்தபடியாக ரணில் விக்ரமசிங்கே அடுத்தபடியாக பெசில் ராஜபக்சே அவர்கள் தற்பொழுது பார்லமெண்ட் நுழைகின்றார் அவர் என்று ஒரு செய்தி கிடைக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய பார்வையில் இது எவ்வாறு கருதப்படுகின்றது? இன்காம் அவர்களே, நீங்கள் ஒரு சிறந்த ஊடகவியலாளர், நீங்கள் ஒரு ஊடகவியலாளர். உங்களை பொறுத்தவரையில் உங்களுடைய அறிவு ஆற்றல் ஆளுமை காரணத்தினால்தான் நாங்கள் இப்போ சில தினங்களுக்கு முன்னர் இந்த நீங்கள் ஒரு கலாவ பிரதேசத்தில் இருந்தாலும் கூட அனுராதபுர மக்களோ அல்லது கலாவ மக்களை எதிர்பார்க்கவில்லை. இன்னும் அவர்கள் ஒரு ஸ்டார் டிவி ஸ்ரீலங்கான ஒரு நிகழ்ச்சியை நடத்தி இந்த அளவுக்கு பிரபலியமாவார்கள். நீங்கள் பிரபலியமாகியது எதன்? உங்களுடைய திறமை காரணத்தினால், உங்களை அறிவாற்றல். அதனால் ஒரு இந்த நாட்டு மக்கள் சிலர்கள் சொல்கின்றார்கள் பெசில் ராஜபக்சே ஒரு அறிவாளியன், பெசில் ராஜபக்சே ஒரு ஆற்றல் உள்ளவர்கள். இது ஒரு வேடிக்கையான கதை. பெசில் ராஜபக்சே தான் இந்த கோட்டாபய ராஜபக்சே அரசாங்கத்திலே ஒரு முக்கியமான பொறுப்புகளை வகித்து இருக்கிறார். இவர் 2015 ஆண்டுக்கு முன்னர் அமைச்சராக இருந்தார். அவர் தான் இந்த நாட்டிலே மிகவும் மோசமான ஊழலான ஒரு அமைச்சர் என்று சொன்னவர்கள். இவர் பாராளுமன்றம் சென்று விட்டார் என்று இந்த நாட்டின் அபிவிருத்திகள் தலை தூக்கி நிற்காது, இது ஒரு மிக மோசமான நிலைக்கு செல்லும். பெசில் ராஜபக்சே சம்பந்தமாக இந்த நாட்டு மக்கள் சிந்திக்க வேண்டிய அவசியம் தேவையில்லை. இல்லாம அவர்களே,
சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய கட்சியினுடைய அனுராதபுரம் மாவட்ட அமைப்பாளர் ஆப்தின் முசாதிக் அவர்களே, அதாவது தற்பொழுது இப்போ சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய ஆட்சி ஒன்று நிகழமாக இருந்தால் அதுவும் பழைய குருடி கதவை திரடி என்றவாறு செல்லும், அல்லது ஏதாவது புதிய மாற்றங்களை அபிவிருத்திகளை அனுராதபுரம் மாவட்டத்தில் மேற்கொள்வாரா? இன்னமாவே நல்ல கேள்வி ஒன்று கேட்டீர்கள். உண்மையில் இந்த நாட்டில் எவராலும் மறைக்கவோ மறுக்க முடியாது முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள். நீங்கள் பாடசாலைக்கு அவருடைய ஆட்சி காலத்திலே நான் நினைக்க நீங்கள் ஒரு பாடசாலை மாணவராக இருப்பீர்கள். இந்த காலத்திலே ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள் இந்த நாட்டில் பல அபிவிருத்தி பணிகளை செய்தவர். ரணசிங்க பிரேமதாஸ் குறிப்பாக இந்த நாட்டின் ஏழை மக்களுக்கு தான் ஒரு அபிவிருத்தி செய்தார். அவருடைய மகன்தான் சஜித் பிரேமதாஸ் அவர்கள். சஜித் பிரேமதாஸ் அவர்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஒரு மிகவும் ஒரு நல்ல தலைமைத்துவத்தில் உள்ளவர், ஒரு ஞாபகசக்தி உள்ள தலைவர், ஏழை மக்களின் அபிவிருத்திக்காக வேண்டி நன்கு அறிந்தவர், ஏழை மக்களின் பிரச்சனைகளை நன்கு அறிந்தவர். அந்த வகையிலே குறிப்பாக அனுராதபுரம் மாவட்டத்திலே நாங்கள் கல்வியிலே சற்று உயர்வு அடைந்தாலும் கூட நாங்கள் எதிர்பார்த்த இலக்கினை இன்னும் எங்களால் அடைய முடியவில்லை. அதன் அடிப்படையிலே நாங்கள் கல்வித்துறைக்கு முன்னுரிமை இன்ஷா அல்லாஹ் சஜித் பிரேமதாச ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி அரசாங்கத்திலே கல்வித்துறையை நாங்கள் மிகவும் ஒரு பாரிய வளர்ச்சியை அனுராதபுரம் மாவட்டத்திலே கண்டு, குறிப்பாக அனுராதபுரம் மாவட்டத்திலே தொழிலற்ற இளைஞர்கள் பலர் இருக்கிறார்கள். அந்த இளைஞர்களின் எதிர்காலத்துக்காக தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்க இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அயராது பாடுபடுவேன். குறிப்பாக இப்போது எதிர்வருகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இன்னும் 6 மாதங்களிலே நடைபெற இருக்கிறது. இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே நாங்கள் அனுராதபுரம் மாவட்டத்திலே ஐக்கிய தேசிய கட்சியிலே 15 முஸ்லீம் உறுப்பினர்கள் இருக்கின்றோம். இந்த 15 முஸ்லீம் உறுப்பினர்களே பெரும்பான்மையான முஸ்லீம் உறுப்பினர்கள் இப்போது ஐக்கிய மக்கள் சக்தியிலே இருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு சிலரை தவிர நாங்கள் எதிர்பார்க்கின்றேன், இன்ஷா அல்லாஹ் நான் எதிர்பார்க்கின்றேன், இந்த 15 உறுப்பினர்களை 30 அதிகரிக்க வேண்டும். அதாவது இந்த பிரதேச சபையின் உறுப்பினர்களை வேட்பாளராக நிறுத்துகின்ற பொழுது அவர்களிடத்திலே பல விஷயங்களை நாங்கள் எதிர்பார்ப்போம். குறிப்பாக கிராம மக்களுடன் நல்ல ஒற்றுமையாக இருக்கக்கூடியவர்கள், நல்ல திறமையானவர்கள், நல்ல அறிவுள்ளவர்களைத்தான், எந்த ஊழலும் இல்லாத சகோதரர்களைத்தான் அனுராதபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற உள்ளூராட்சி மன்றங்களே வேட்பாளராக நிறுத்துவோம். அதே போன்று நீங்கள் கேட்டதற்கு இணங்க மக்களே, இந்த அபிவிருத்தி என்பது மிக ஒரு அனுராதபுரம் மாவட்டத்திலே பல அபிவிருத்திகள் செய்ய வேண்டியிருக்கிறது. இன்று பாதைகளை எடுத்தால் பல பாதைகள் புனர்பாலம் செய்யப்பட இருக்கிறது. பல கிராமங்களிலே விளையாட்டுக் கழகங்கள்லாம் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும். குடிநீர் பிரச்சனை இருக்க மின்சாரமற்ற கிராமங்கள் இருக்கிறது. சென்ற நல்லாட்சி அரசாங்கத்திலே பாடசாலையிலே பாரிய அபிவிருத்தி செய்தாலும் இன்னும் சில அபிவிருத்திகள் இருக்கின்றது. மனசில கூடங்கள், மின்சாரமற்ற பாடசாலை இருக்கின்றது, அதாவது இந்த போதிய ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கின்றது. இவை அனைத்தையும் அனுராதபுரம் மாவட்டத்தில் அழகான முறையில் நிவர்த்தி செய்து கொடுக்க ஐக்கிய மக்கள் சக்தியுடைய சஜித் பிரேமதாஸ் அணியில் நாங்கள் முக்கிய பதவி வகிப்பதன் காரணத்தினால் இதனை பெற்றுக் கொடுப்பேன் என இன்ஷா அல்லாஹ் எதிர்பார்க்கின்றேன். அடுத்தபடியாக எமது ஸ்டார் டிவி நிகழ்ச்சிகள் தொடர்பில் நீங்கள் ஏதேனும் மக்களுக்கு கூற விரும்புகின்றீர்களா? உண்மையில் நான் ஒரு கலைத்துறையில் ஆர்வம் உள்ளவராக இருந்தேன். கல்வி கற்கின்ற போது நான் கல்வி கற்றது இன்று அகில இலங்கையிலே தலை நிமிந்து நிற்கின்ற முஸ்லீம் தேசிய பாடசாலையில் ஒன்றான குருநகர் மாவட்டத்தின் கெகன்கொல்ல தேசிய பாடசாலை. அந்த பாடசாலையிலே நான் இந்த அரசியலுக்கு வருவதற்கு காரணம் கலைத்துறை தான். உண்மையிலே இல்லாமல் அனுராதபுரம் மாவட்டத்தை எல்லோரும் அனுராதபுரம் மாவட்டத்தை மிகவும் ஒரு பின்தங்கிய மாவட்டம், சகலதும் வசதி குறைந்த மாவட்டம், அறிவுள்ளவர்கள் குறைந்த மாவட்டம் என்று கூறுவார்கள். அதை நான் கேட்டிருக்கின்றேன் என்னுடைய அனுபவம். ஆனால் இன்று நான் பெருமைப்படுகின்றேன், அனுராதபுரம் மாவட்டத்திலே தலை நிமிந்து நிற்கக்கூடிய சிறந்த அறிவு ஆற்றல் ஆளுமை மிக்க இளம் இளைஞர்கள் கலைத்துறையிலே வளர்ச்சி அடைந்து ஊடகத்துறைகளை தனது சொந்த ஊடகங்களாக நடத்தி வருகின்றார்கள். அந்த வகையிலே இந்த கலா பிரதேசத்திலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற இன்று அகிலத்திலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற ஸ்டார் டிவி நிகழ்ச்சி மென்மேலும் வளர்ச்சி அடைய, பொதுவாக சிறப்பாக நல்ல வளர்ச்சி அடைய நான் பிரார்த்தனை செய்கின்றேன் இறைவனிடத்தில். அதற்கு இந்த ஸ்டார் டிவிக்கு எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்து நிகழ்ச்சி இன்று விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, இன்காம நன்றி நன்றி. மேலும் ஒரு நிகழ்ச்சியில் மேலும் ஒரு அரசியல் பிரமுகருடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் இன்காம். ஸ்டார் டிவியிலும் உங்களது விளம்பரங்களையும் காட்சிப்படுத்த முடியும். இதோ ஸ்டார் டிவி 3 வகை பேக்கேஜ்களை உங்களுக்கு அறிமுகம் செய்துள்ளது. சில்வர், கோல்ட், பிளாட்டினம்.
இப்போதே 0711835222 எனும்போது தொலைபேசிக்கு அழைப்பை ஏற்படுத்தி ஆக்டிவ் செய்து கொள்ளுங்கள். Facebook வாயிலாக இணைந்து கொள்ள StarTV.lk, WhatsApp வாயிலாக இணைந்து கொள்ள 0711835222, YouTube வாயிலாக இணைந்து கொள்ள StarTV Sri Lanka.